ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபார்ம் ஹவுஸினுடைய ஃப்ரண்ட்டு தோற்றம். இங்கே பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குது. இது வந்து ஒரு அரண்மனை டைப்பு ஃபார்ம் ஹவுஸுங்க. இது வந்து அதிகமான தமிழ் சினிமாவெல்லாம் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் தான் இது. அப்புறமா வந்து உங்களுக்கு மீன் எல்லாம் வேணும், ஃப்ரெஷ் மீன் வேணும் எனக்கு. சூப்பர் செட்டப்பில் இருக்கும். உங்களுக்கு ஏசி வேணுனா ஏசி இருக்கு, ஃபேன் வேணுனா ஃபேன் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் லொக்கேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, நம்ம அண்ணாவோட ஃபார்ம் ஹவுஸ். அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறையா ஷூட்டிங் போகுது. பேக்கில் கூட ஒரு ஷூட்டிங் வண்டி தான் வேன் தான் நிற்குது. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். வெண்ணிலா ரவி இருக்காப்புல, சத்தியன் இருக்காப்புல, எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபார்ம் ஹவுஸினுடைய ஃப்ரண்ட்டு தோற்றம். இங்கே இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமுக்கு பக்கத்தில் இருக்குது. எனக்கு பேக் சைடு பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும், ஒரு டேம் வியூவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும், உங்களுக்கு வந்தால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் பேக்கில் வந்து தண்ணியெல்லாம் தெரியுது, ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து எல்லா சினிமாவுமே இங்கே வந்து ஷூட் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில். அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயுமே வந்து நிறையா ஷூட்டிங் நடக்கும். ஏன்னா கொஞ்சம் சைலண்ட்டான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்தால் நிச்சயமாக பிடிக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா. தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏஃப்ஐமில் சூப்பராக இருக்கும் லொக்கேஷனும். அது மாதிரி தென்னந்தோப்பு தான். இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கெஸ்டெல்லாம் நிறையா இருக்காங்க, அதனால் உங்களுக்கு உள்ளே காட்ட முடியாது. நம்ம ஏஃப்ஐம் மின்னாடை உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் செட்டப்ல இருக்கும். உங்களுக்கு ஏசி வேணா ஏசி இருக்கு, ஃபேன் வேணா ஃபேன் இருக்கு. அப்புறம் பெட் வேணா விஹாயா படுத்துக்கலாம். சூப்பரான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு. அப்படியே ஃப்ரண்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்டில் அப்படியே டேம் வியூ. டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்ஜாயாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்தீங்கன்னா ஒன் டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபேமிலியோட இங்கே ஒரு ட்ரிப் வரலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அது இல்லாமல் இந்த ஏ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அட்டாச்சுமே இருக்குது. இங்கே இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ன ஸ்பெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கட்டில், இங்கே இப்படி ஒரு கட்டில் இருக்குது, நம்ம கயிற்று கட்டில் நல்லா சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி கயிற்று கட்டில் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் கட்டில இங்கே. அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இதுலேயே அட்டாச்சு தான். இது சூப்பர் செட்டப்பில் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து மேக்கப்னா மேக்கப் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோனுடைய அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குற இந்த ஃபார்ம் ஹவுஸினுடைய பேர் வந்து ஜெய் ஃபார்ம் ஹவுஸு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒன் டே அப் வேணும் அப்படின்னா இங்கே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இங்கே வெளியிருந்தே நம்ம பார்த்துக்கலாம். டேம் வியூ பாருங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா டேம் தண்ணி வருது, ஃபுல்லாக இருக்குது தண்ணி. பக்கத்தில் போய் பார்த்துடலாங்களா? இப்போ நான் டேமுக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கேன். அங்கே தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த தண்ணியை பார்த்து அந்த ஈவினிங் டைமு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி இருக்குது பாருங்கள், லொக்கேஷனு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது டேமில். அதிகமான தமிழ் சினிமாவெல்லாம் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் தான் இது.
அப்புறமா வந்து உங்களுக்கு மீன் எல்லாம் வேணும், ஃப்ரெஷ் மீன் வேணும், எனக்கு இப்பவே பிடிச்சி இப்பவே சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கும் கூட இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மீன், அப்படியே பிடிச்சி இங்கேயே வறுவல் போட்டு சாப்பிட்டுலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தானுங்க, கேரளாக்குள்ள இருக்கு. கேரளாக்குள்ள அப்படிங்கிறதுனால கல் மரம் எல்லாம் இருக்கும், இங்கே கல்லெல்லாம் வந்து இங்கே ஏறிட்டு இருக்காங்க. இந்த தோப்புக்குள்ள ஃபுல்லுமே வந்து தோப்பாக தான் இருக்கும். இந்த நிறையா பாக்கு மரம் இருக்குது, அப்புறம் ஜாதிக்காய் மரம், அப்புறம் குறுமிளகு, இப்படி நிறையா இருக்குங்க. இந்த தோப்புக்குள்ள தான் இந்த ஏ ஃப்ரேம் எல்லாம் இருக்குது. பாருங்கள், உள்ள தெரியுது பாருங்கள் ஏ ஃப்ரேம் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபார்ம் ஹவுஸினுடைய ஃப்ரண்ட் தோற்றம். இங்கே பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குது. இது வந்து ஒரு அரண்மனை டைப்பு ஃபார்ம் ஹவுஸுங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கனாலுமே அரண்மனை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு காமிச்சது கொஞ்சம் தூரமாக இருந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப பக்கத்தில் இருக்குது தண்ணி. சுற்றிலுமே தோட்டம், தண்ணி, தென்னை மரம், கல், இப்படி நிறையா இருக்குது. இங்கே கிராமத்து சமையலோட ஒன் டே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நான் இந்த ஃபார்மினுடைய இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன், நிறைய கிளிப்பிங் போடுறேன். இன்றைக்கி ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். ஓகே, மீண்டும் சந்திப்போம், பாய்.